பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் மட்டும் நல்லா ஞாபகம் வருது, ஆனா அந்த 10 நாளைக்கு முன்னாடி படிச்ச பாடம் மட்டும் ஏன்பா ஞாபகம் வர மாட்டேங்குது? ஏன் ஏன் ஏன்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல படிச்சது ஏன்பா மறந்து போகுது, ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. படித்தது ஏன் மறந்து போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை எப்படி படிக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே ஒரு நப்பாசம் இருக்கும். ஒரு தடவை படிச்சுட்டா போதும், அது மறக்கவே கூடாதுன்னு நினைப்போம். அது சாத்தியமானு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஏன் ஒரு சில பேருக்கு படித்தது மறக்க மாட்டேங்குது, ஏன் ஒரு சில பேருக்கு படித்ததெல்லாம் மறந்து போகுது? இந்த டவுட் வந்து நமக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களோட மெமரி பவரை பொறுத்தும் இருக்குது. மெமரி பவரை வந்து ஒருத்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கம்மியாக இருக்குங்கிறது நான் சொல்ல வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் தான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். எப்படி வந்து ஒரு பைக்கை வந்து ஓட ஓட தான் நல்லாயிருக்கோ, அந்த மாதிரி நம்மளோட பிரெயினை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அதோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இதில் உள்ள லாஜிக்கு. நம்ம வந்து இனிஷியலாக அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டோம், ஏதோ ஒன்று ரெண்டு தடவை படிச்சிருந்தாலே நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். பட் அப்படி இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பிரெயினை கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம்னா அதோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால ஒரு டைம் ரெண்டு டைம் படித்தாலே ஒரு சில பேருக்கு மறந்தே போகாது, ஆனால் ஒரு சில பேருக்கு மறந்து போயிடும். எஸ், இந்த படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்செப்டை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரைண்டரோட பிரின்சிபலை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சோன்னா அது வேஸ்ட்டுங்க. அதை மனப்பாடம் பண்ணி எழுதி அந்த மார்க் வரவே தேவையில்லைன்னு தான் சொல்லணும். உங்கள் வீட்லேயும் கிரைண்டர் இருக்குது, அந்த கிரைண்டர் எப்படி ஓடுது, அதோட இழுவிசை என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்தே ஆகணும். ஏன்னா அதை வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, அட்லீஸ்ட் அது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கான எஃபர்ட்டையாவது நம்ம போடணும். இந்த மாதிரி பிரின்சிபலாக இருக்கட்டும், ஒரு சில விஷயத்த வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்படி இல்லாமல் நிறைய கான்செப்ட் நமக்கு இருக்கும். ஒரு சில சயின்டிஃபிக் நேம் இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம சோஷியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதை வந்து நம்ம ரோட் மெத்தட்னு சொல்லுவோம், ரோட் மெமரி. அப்படின்னா படித்து 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 அதை நல்லா திணிச்சிட்டே இருப்போம், அதை மறுபடியும் மறுபடியும் ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை மறக்காமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க எல்லாத்தையுமே ரோட் மெத்தட்லேயே படிக்கிறது, அது வந்து ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி என்றைக்குமே பண்ணாதீங்க. எதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், எதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அப்படி இல்லாத விஷயத்தை தான் நம்ம இந்த ரோட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதே மாதிரி ஒரு சில கான்செப்டை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறது, அதுக்கு தான் நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டே நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஒன் டைம் டூ டைம் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது, அது ஈஸியாக உங்களால் சொல்லிட முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தா அது நல்லா ஞாபகம் இருக்குது, இப்போ கேட்டால் கூட அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா சொல்லி முடிச்சிருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் இந்த 10 நாளுக்கு முன்னாடி படித்த பாடம் மட்டும் ஏன் மேடம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இதை நிறைய பேர் சொல்லவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது ஏங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இதை நம்ம படிக்கிறதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அதை ஜஸ்ட் நீங்கள் விஷுவலாக பார்க்குறீங்க, அப்போ உங்கள் பிரெயினில் இருக்கிற விஷுவல் மெமரி பார்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த விஷுவல் மெமரிக்கு அவ்வளோ பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களை மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பீங்க, அவங்களோட பேர் கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்கள இப்போ தான் மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுறது அவங்களோட இமேஜ் தான். ஓ, இவங்களை நம்ம பார்த்துருக்கோம்ல, ஆனால் இவங்க பேர் என்ன, இவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் மறந்து போச்சு, இந்த இன்சிடென்ட் நமக்கும் நடந்திருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜ் உங்களுக்கு போய் உட்காருது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் பிரெயினில் இருக்கிற விஷுவல் மெமரியில். இந்த விஷுவல் மெமரியில் என்னென்னலாம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுதோ இது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரிங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது உங்களால் ரீகால் பண்ணிட முடியும். பட் இந்த வேர்ட்ஸ் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட உங்களோட பேர் கேட்டிருப்பீங்க, ஏதாவது ஒன்று கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் போய் உங்களுக்கு உட்கார்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் பிரெயினில். இந்த லெஃப்ட் பிரெயினில் ஸ்டோர் ஆகிற வேர்ட்ஸாக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் மறந்து போயிடும். ஏன்னா நீங்கள் அதை ரீகால் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்தை ரீகால் பண்ண கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து டேபிள்ஸ் படிச்சிருப்போம் இல்லைங்களா, சின்ன வயசுலலாம் எப்படி படிச்சிருப்போம் நமக்கே தெரியும். அப்படியே மனப்பாடம் பண்ணி அதை ரீகால் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். இன்ன வரைக்குமே 10th வந்தோமா ரீகால் பண்ணுவோம், 12th போனோமா ரீகால் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த டேபிளை வந்து நம்ம எவ்ரிடே வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கிறதால அது நமக்கு மறக்க மாட்டேங்குது. என்ன தான் நம்ம ரோட் மெத்தடில் படித்து அதை மனப்பாடம் பண்ணியிருந்தாலுமே அது நமக்கு மறக்க மாட்டேங்குது, ஏன்னா அதை நம்ம ரீகால் பண்ணிட்டே இருக்கும். பட் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீகால் பண்ணாத விட்டுட்டோன்னா அது நமக்கு மறந்து போயிடும், ஏன்னா அது உங்களுக்கு லெஃப்ட் பிரெயினில் ஸ்டோர் ஆகுது. இந்த இமேஜ், இந்த விஷுவல் மெமரிலாம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் பிரெயின். இந்த ரைட் பிரெயின் தான் நமக்கு லாங் டேர்ம் மெமரிக்கு ஹெல்ப் ஆகுது.
ஸோ படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் மெமரி ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன ஆகுறீங்கன்னா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறீங்க. அவங்க அழுதா நீங்கள் அழுகுறீங்க, அவங்க சிரித்தா நீங்கள் சிரிக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதால தான் அது உங்களுக்கு மறக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த விஜுவல் மெமரியில் பார்த்தீங்கன்னா யாராவது ஸ்டோரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்கள் புக்கிலே நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும், நீங்களே படிச்சிருப்பீங்க, நீங்கள் ஜஸ்ட்டு படிப்பீங்க, அதை வந்து ஒரு எழுத்தாக தான் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் மைண்டில் அந்த விஜுவலாக போயிட்டே இருக்கும். ஒரு காட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த காட்டை பார்ப்பீங்க, அங்கே சிங்கம் வருதுன்னா அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி அங்கே யாராவது அழுதாலுமே நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அங்கே விஜுவல் மெமரியும் ஆக்டிவேட் ஆகும், அதே மாதிரி எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆவீங்க. அதனால தான் ஸ்டோரிஸ் வந்து நமக்கு மறக்காது, எப்படியாவது கொஞ்சமாவது ரீகால் ஆகும். ஸோ ஸ்டோரிஸ் உங்களுக்கு மறக்காததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விஜுவல் மெமரி ஆக்டிவேட் ஆகுது, அதே மாதிரி நீங்கள் அதில் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறீங்க. இந்த எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது யாராவது திட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸோட ஒரு விஷயம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா லைஃப் லாங் அது மறக்கவே மறக்காது, அதுதான் உண்மையும் கூட. இந்த மாதிரி இந்த விஜுவல் மெமரியை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் வந்துச்சு. இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஸ்மார்ட் கிளாஸை நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டோம், இதனால் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு எந்த கான்செப்டும் மறக்காது, இப்படிலாம் நிறைய பீலாக விடுவாங்க. ஆனால் இது வந்து 100% ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் விஜுவலாக பார்த்தா மட்டும் பார்த்தாது, அதில் வந்து உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கணும். இன்வால்மெண்ட் வந்து நம்ம படம் பார்க்கும்போது அது எமோஷனலாக கனெக்ட் ஆயிடும். இதில் வந்து ஒரு கான்செப்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு அதை பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோவோட நீங்கள் கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து புரியும், அது வந்து மறக்காமல் இருக்கும். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் சொல்ல முடியும், ஒரு 20% வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட விஜுவல் மெமரியை ஆக்டிவேட் பண்ணி ஒரு விஷயத்தை படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியும். இதுக்கு தான் வந்து மெமரி டெக்னிக்கில் அசோசியேஷன் மெத்தட்னு இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக படித்து அந்த வேர்டை புதுசாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனோட அதை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கான்செப்டை பார்த்த உடனே அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும், அதோட லிங்க் பண்ண வேர்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இமேஜ் தான், அதுக்கப்புறம் அதோட லிங்க் ஆகிருக்க வேர்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இந்த டெக்னிக்கை தான் நம்ம அசோசியேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். இது வந்து மெமரி டெக்னிக்கில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இந்த மாதிரி நம்மளால லிங்க் பண்ணி நம்மளோட எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகி படிக்க முடியுமான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக முடியும். அந்த டெக்னிக்கை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோலையும் பேச போகிறோம். அது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, ஏதோ ஒரு புது விஷயம்லாம் நினச்சிக்கக்கூடாது. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க ஒரு இன்ஃபர்மேஷனோட அதை லிங்க் பண்ண போகிறோம். அது இன்னும் நம்ம ஜோவியலெலாம் லிங்க் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணாலே போதுங்க, நமக்கு மறக்கவே மறக்காது. நம்ம அதை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனோட தான் லிங்க் பண்ண போகிறோம். கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஞ்சம் ஜோவியலெல்லாம் பண்ணிட்டோன்னா நமக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ஸோ இந்த வீடியோலேருந்து நமக்கு படித்தது ஏன் மறந்து போகுது, எப்படி படிச்சிருந்தா நமக்கு மறக்காத இருக்குங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த விஜுவல் பார்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு நம்ம எந்த மாதிரி படிச்சிருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால ஈஸியாக எப்படி படிக்கணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் அதை எப்படி படிக்கணும், எப்படி அந்த மெத்தடை அப்ளை பண்ணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மோட்டிவேஷன் வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய ஸ்டடி டெக்னிக்ஸ், எப்படி படிக்கணும் அண்ட் எப்படி படித்தா மறக்காமல் இருக்கும், அண்ட் ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் டெக்னிக்கும் அப்லோட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் என்ன செக் பண்ணலாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரியான கண்டினியூஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டிங்னு கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.